அனைவருக்கும் என்னுடைய இனிய அன்பான மாலை வணக்கத்தை தெரிவித்து மகிழ்கின்றேன். பல இடங்களிலே தேடி கிடைக்காதவர்களை எல்லாம் ஒருங்கிணைத்து அவர்களை தாங்கள் நிற்கின்ற அந்த இடத்தில் இருந்து உயர்வான ஒரு பாதையை நோக்கி கடந்து அழைத்து கொண்டு போகின்ற ஒரு பாலமாக இந்த பிரிட்ஜ் அகாடமியை நான் பார்க்கின்றேன். அவர்களின் கலை பயணத்துக்கு எத்தனையோ தடைகளை கடக்க வேண்டும். எதை நினைத்து இந்த பெயர் வைத்தார்கள் என தெரியவில்லை. பல காட்டாற்று வெள்ளங்களிலே நாம் மாட்டிக்கொள்ள கூடாது என்பதற்காக இப்படி ஒரு பாலத்தை அமைத்து சௌகரியமாக உங்களுடைய கலை பயணம் இருக்க வேண்டும் என்று யோசித்து இந்த பெயரை வைத்திருந்தால் அதை சிறப்பாக 10 ஆண்டுகள் நிறைவேற்றி இருக்கிறது என்பது பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம். நமக்கு ஏற்படுகிற சிறிய சிறிய இடர்களை எல்லாம் நாம் மனதில் கொள்ளாது ஒரு கலைஞர்கள் போதும் ஒரு மிடுக்கோடும் ஒரு தைரியத்தோடும் மன உறுதியோடும் தான் எடுத்த கலையில் அதற்கு என்ன நாம் சாதித்து அந்த கலையை இன்னும் எப்படி அதற்கு நாம் அழகு சேர்க்கலாம் என்பதில் உங்களோடு கை கோர்த்து உங்களுக்கான ஒரு அழகிய பாடத்திட்டத்தை வகுத்து அதை இன்றைக்கும் ஆசிரியர்களை பயில வைக்கிறார்கள் என்பது எனக்கு மிக மிக வாழ்த்த வேண்டிய ஒரு செயலாக தெரிகிறது. ஒரு அழகான ஒரு பாலம் அற்புதமாக இது உலக நாடுகளை கடந்து இன்றைக்கு பயணித்து கொண்டிருக்கின்றது. ஒரு காலத்தில் கலைஞர்கள் தான் உலக நாடுகளை இணைத்தார்கள் என்று சொன்னால் பலருக்கும் ஆச்சரியமாக இருக்கும். ஒரு கலைஞர் பாணர்கள் என்று சொல்வார்கள். அந்த காலத்தில் அவர்கள் தான் ஒரு தேசத்திலிருந்து இன்னொரு தேசத்திற்கு போய் என் ராஜா இப்படி அப்படின்னு இந்த ராஜாவை பத்தி அங்க பாண்ணாதான் தெரியும். அப்படி கலைஞர்களால் இந்த உலகம் வளர்க்கப்பட்டது. அதற்கு நன்றி கடனாக இன்றைக்கு உலகம் முழுவதும் இந்த பிரிட்ஜ் அகாடமி கலைஞர்களை வளர்த்து கொண்டிருக்கிறது என்பது மிக மிக பாராட்ட வேண்டிய ஒரு சிறப்புக்குரிய அற்புதமான செயல். உலக நாடுகளில் இருந்து இணையதளத்தின் வாயிலாகவும் நேரடி வகுப்புகளின் வாயிலாகவும் இதில் சிறந்த முறையிலே கல்வி கற்றுக் கொண்டிருக்கக்கூடிய மாணவ செல்வங்களுக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் இதை சிறந்த முறையிலே வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய திரு ரகுராம் சார் அவர்களுக்கும் அவர்கிட்ட பேசிட்டு இருக்கும் போது அவர் சொன்னார், 10 ஆண்டுகளாக நாங்கள் மிகப்பெரிய முயற்சி எடுத்து இதை ஒவ்வொருவரா இணைத்து ஒவ்வொரு ஆண்டும் இதை கொஞ்சம் கொஞ்சமா நாங்கள் வளர்த்து கொண்டிருக்கிறோம் என்று அணில்களாக இருந்து உங்களுக்கு உதவி செய்ய பல பேர் இருக்கிறார்கள். நிச்சயமாக இந்த பிரிட்ஜ் அகாடமி எதிர்காலத்தில் கலைஞர்களுக்கும் கலைகளுக்கும் பெயர் சொல்லுகின்ற ஒரு நிறுவனமாக திகழும். அதற்கு எல்லாம் அல்ல இறைவன் ஆசி வழங்க வேண்டும் என்று வேண்டி உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்தை தெரிவித்து இந்த அளவிலே நிறைவு செய்கிறேன். நன்றி.